Hello guys, welcome back to another new video. In the video, we will talk about ISL transfer updates. We will talk about transfer updates. We will talk about the Chennai City FC news. We will talk about the coach announcement. We will talk about the vibe. We will talk about the video. Subscribe to our channel. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அப்டேட்ல இருந்து போவோம் நேத்து வந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அலிகோ அப்படிங்கற ஒரு பிளேயருடைய கான்ட்ராக்ட் ரிடைன் பண்ணிருக்காங்க இவர் வந்து லாஸ்ட் 3 சீசன்ஸாகவே நார்த் ஈஸ்ட் யுனைடெட் கூட தான் இருக்கார் 4th சீசன் 5th சீசன் 6th சீசன் இவர் வந்து 4th சீசனில் நிறைய மேட்சஸ் ஆனார் ஆனால் லாஸ்ட் 2 சீசன் தான் நீங்கள் ஐஎஸ்எல் பார்க்குறீங்கன்னா இவர் அவ்வளோ அதிகமாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இவர் வந்து லாஸ்ட் 2 சீசனில் நிறைய மேட்சஸ் ஆடல பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி இவரை பற்றி பார்க்கணும்னா இவர் வந்து உருகுவே நாட்டை சேர்ந்தவர் இவருடைய மார்க்கெட் வேல்யூ வந்து 25 மில்லியன் சீசன் வந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்டில் வந்து மெயின் பொசிஷனாக வச்சு ஆடுவார் ரைட் மிட்ஃபீல்ட் லெஃப்ட் மிட்ஃபீல்ட் இந்த மாதிரி பொசிஷன்ஸ்லேயும் ஆடுவார் வெயிட் பண்ணி பார்ப்போம் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அடுத்த சீசன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்து நம்ம ஆல்பர்ட் ரோக்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்பர்ட் ரோக்கா வந்து எஃப்சி பார்சிலோனாக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அது வந்து இப்போ கன்ஃபார்ம் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எஃப்சி பார்சிலோனாவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஹைதராபாத் எஃப்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை ஆல்பர்ட் ரோக்காவும் ட்விட்டரில் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் இவர் வந்து பார்சிலோனாவில் என்ன கோச்சாக அப்பாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் கோச்சாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க எத்தனை இயர்ஸ் டீல்லாம் தெரியல ஆனால் இவர் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க பார்சிலோனா இதனால் ஹைதராபாத் எஃப்சி வந்து இப்போ இன்னொரு நியூ கோச்சை தேட வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் ஐஎஸ்எல்லில் நம்ம சென்னைன்னு மட்டும்தான் கோச்சே இல்லாத ஒரு டீமாக இது வரைக்கும் இருந்தது இப்போ வந்து அதில் ஹைதராபாத் எஃப்சியும் சேர்ந்துக்கிட்டாங்க இன்றைக்கி நம்ம சென்னை எஃப்சி வந்து தங்களுடைய கோச் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து ரூமர்ஸில் கெராட்னஸ் அவரும் நார்த் ஈஸ்ட் போயிட்டார் அடுத்தது எல்லானும் அவர் கூட இன்னொரு கிளப் கூட சைன் பண்ணிட்டார் ஃபிகரிசன்ஸ் எஃப்சி அப்படின்ற ஒரு கிளப்போட சைன் பண்ணிட்டார் இது வந்து எந்த லீக்ல இருக்குன்னா சீரி பி அப்படின்ற ஒரு லீக்ல இருக்குது அதனால் அந்த ரேஸில் இருந்த எல்லானும் ஜெராட்னஸ் ரெண்டு பேரும் போயிட்டாங்க மீதி நிறைய ரூமர்ஸ் வந்தது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்கோ ஷட்டோரி இனியோ கேல்டரான் இவ்வளோதான் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேர் ரூமர்ஸ் தான் வந்திருந்தது வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வரப்போகிறாங்கன்னு ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல யார் வரப்போகிறாங்கன்னு ஆனால் இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் நிச்சயமாக வீடியோ போடுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சிட்டி எஃப்சிக்கு ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் டைட்டில் கூட போட்டிருந்தேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி எஃப்சி அவங்களுடைய ஏஎஃப்சி கப் மேட்சஸ் வந்து மொத்தமாக கேன்சல் ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி ஏஎஃப்சி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு போஸ்ட்போன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னும் கேன்சல் பண்ண நியூஸ் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை ஆனால் ஏஎஃப்சி வந்து எல்லா டீம்ஸ்க்கும் மெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய எல்லா டீம்ஸுடைய ஃபீட்பேக்ஸையும் கேட்குறதுக்காக பிகாஸ் எந்த டீமுடைய அனுமதியும் இல்லாமல் நீங்கள் வந்து லீகை கேன்சல் பண்ணுறது அப்படின்றது ஒரு முடியாத காரியம் அதனால் எப்படியும் எல்லா டீம்ஸும் ஓகே தான் சொல்லுவாங்க பிகாஸ் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் மேட்சஸ் நடத்த முடியாது நெக்ஸ்ட் சீசனில் நடத்தலான்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட் சீசனோடைய மேட்சஸ் வந்து அதுக்கடுத்த சீசனில் தள்ளி போட முடியாது அதனால் எல்லா டீம்ஸுமே இதுக்கு ஓகே தான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை சிட்டி எஃப்சி வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏஎஃப்சி கப் மேட்சஸ் வந்து விளாட்றாங்க ஒரே ஒரு மேட்ச் தான் விளாண்டுருந்தாங்க மொத்தம் குரூப் ஸ்டேஜில் வந்து 6 மேட்சஸ் இருக்கும் 6 மேட்சஸில் ஒரே ஒரு மேட்ச் தான் விளாண்டுருந்தாங்க அந்த மேட்சும் ட்ராவில் தான் முடிஞ்சிருந்தது அதுக்குள்ளே ஏஎஃப்சி கப் மேட்சஸ் வந்து கேன்சல் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால அது வந்து ஒரு பேட் நியூஸாக தான் பார்க்குறாங்க எல்லோருமே சென்னை சிட்டி எஃப்சிக்கு அடுத்தது வந்து நம்ம இந்தியன் டீம் பற்றி ஒரு நியூஸ் கிடச்சிருக்குங்க ஏஎஃப்சி ஏஷியன் கப் 2027 இந்தியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இந்தியா வந்து தங்களுடைய பிட்டை பிளேஸ் பண்ணியிருக்காங்க இதுக்காகனா ஏஎஃப்சி கப் நடத்துறதுக்கு அதாவது ஏஎஃப்சி ஏஷியன் கப் நடத்துறதுக்கு எந்த இயர் இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 2027 மொத்தம் 5 ஃபெடரேஷன்ஸ் வந்து
அவங்களுடைய பிட்டை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம இந்தியன் ஃபெடரேஷன் ஒன்று இருக்குது, ஏஏஎஃப். அடுத்தது கத்தார் ஃபுட்பால் ஃபெடரேஷன், கியூஎஃப்ஏ, சவுதி அரேபியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன், சாஃப், அண்டு உஸ்பெகிஸ்தான் ஃபுட்பால் அசோசியேஷன், யூஎஃப்ஏ, அந்த இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் இரான், எஃப்எஃப்ஐஆர்ஏ. இந்த அஞ்சு நாடுகள், அதாவது ஈரான், கத்தார், சவுதி அரேபியா, உஸ்பெகிஸ்தான், இந்தியா, இந்த அஞ்சு நாடுகளும் பிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் வந்து இந்தியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மிங்க. பிகாஸ் 2022 தான் ஃபிஃபா வேர்ல்ட் கப் வந்து கத்தாரில் நடக்க போகுது. இதனால் என்ன மற்ற கண்ட்ரீஸ்க்கு வாய்ப்புகள் கிடையாது, கத்தாரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேடியம் ஃபெசிலிட்டிஸ் தாங்க. 2022 வேர்ல்ட் கப் நடத்துறதுக்காக அவங்களுடைய ஸ்டேடியம்ஸ் வந்து அற்புதமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நியூ ஸ்டேடியம்ஸே ஒரு 8 ஸ்டேடியம்ஸ் பக்கமாக கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் அந்த இமேஜஸ்லாம் போடுறேன், அப்படி நீங்கள் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 6 இமேஜஸ் தான் போட்டிருப்பேன், 6 இந்த மாதிரி இமேஜஸ் தான் போட்டிருப்பேன். ஆனால் மொத்தம் 8 ஸ்டேடியம்ஸ். இந்த மாதிரி வேறு லெவலில் ஸ்டேடியம்ஸ் இருந்தால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஸ்டேடியம்ஸ்க்கெலாம் எப்படி மேட்ச் நடக்கும் என்றதை நீங்களே யோசித்து பாருங்கள். எவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த ஸ்டேடியம்ஸ்லாம். அது மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸ், கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதனால அதிக சான்சஸ் வந்து கத்தாருக்கு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம இந்தியா வந்து அடுத்த டைம் 2031 அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்மளுடைய ஸ்டேடியம்ஸ் எல்லாம் கொஞ்சமாவது பில்ட் பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேடியம்ஸ்லாம் நிச்சயமாக எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் இப்போவும் நம்ம ஊரில் அண்டர் 17 வேர்ல்ட் கப் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, 2023 ஏஎஃப்சி ஏஷியன் கப், உமன்ஸ் வேர்ல்ட் கப், ஏஎஃப்சி உமன்ஸ் ஏஷியன் கப் வந்து இந்தியாவில் நடக்க போகுது 2023. அது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஆனால் 2027 ஏஎஃப்சி ஏஷியன் கப் இந்தியாவில், மென்ஸ் ஏஎஃப்சி ஏஷியன் கப் இந்தியாவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அந்த கத்தார் வந்து அந்த இடத்துல பிட் பண்ணலைன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் இந்தியா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே வந்து கத்தார் இருக்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.